நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அல்ஃபா வைல்னஸ் சேனல். இப்ப இந்த கிளாஸ்ல என்னது பார்ப்போம்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸோட நேமும் அதை எப்படி டியூன் பண்ணணும்ன்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரிங்ஸோட நேமையும் அதை எப்படி டியூன் பண்ணுன்றதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்தராக அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ ரிட்டனில் மட்டும் ஒரு நிமிஷம் பார்ப்போம். அதாவது இப்போது ஒரு ஃபோர் லைன்ஸ் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபோர் லைன்ஸ், ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குன்னு நினச்சிக்கிட்டோம்னா, ஷோல்டரில் வயலின் எடுத்து வச்சோன்னே ரைட்டில் கடைசியாக இருக்க ஸ்ட்ரிங், அதாவது லைட் கார்னரில் அந்த லாஸ்ட்டில் இருக்க ஸ்ட்ரிங் வந்து ஈ ஸ்ட்ரிங் இருக்கிறதுலே, அதான் ஃபைனான ஸ்ட்ரிங், ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஏ ஸ்ட்ரிங், அதுக்கு அடுத்து இருக்கிறது டி ஸ்ட்ரிங், கடைசியாக இருக்கிறது ஜி ஸ்ட்ரிங். அதாவது இந்த இருக்கிறதுலே ரொம்ப திக்காக இருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த ஜி ஸ்ட்ரிங், ரொம்ப ஃபைனாக இருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த ஈ ஸ்ட்ரிங். ஆக்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக வாசிக்கணும்னா ஏ ஸ்ட்ரிங் ஈ ஸ்ட்ரிங் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கில் வாசிப்போம். ஆக்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா டி ஸ்ட்ரிங் ஜி ஸ்ட்ரிங் இது ரெண்டுலேயும் வாசிப்போம். அதாவது ஒரு மாதிரி மேல் வாய்ஸ் பேஸ் வாய்ஸில் இருக்கணும்னா ஜி டி ஸ்ட்ரிங்கில் இருக்கும், ஒரு மாதிரி லேடி வாய்ஸில் இருக்கிறது வந்து ஏ ஸ்ட்ரிங் ஈ ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஜென்ரலாக சாங்ஸ் ஆக்டிவ் பொறுத்து தான் ஸ்ட்ரிங்ஸில் எதில் வாசிக்கிறோன்றது மாறும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நான் இங்கிலீஷ் வேர்டு வந்து இஏடிஜிஹெச் அப்படின்னு ஹெஜ்ஜோட ஸ்பெல்லிங்கை தப்பாக மனப்பாடம் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இஏடிஜிஹெச் அப்படின்றத. ஃபர்தராக மற்றதை உள்ள கிளாஸில் கவனிச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதில் என்னதுன்னா, ஆக்சுவலாக நாலு ஸ்ட்ரிங் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு டயக்ராம் மறைஞ்சவங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் போட்டு விட்டுருவேன், நல்லா போட்டு விட்டுருப்பேன். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கிறதே ஃபைனாக இருக்க இந்த ஸ்ட்ரிங் பேர் ஈ ஸ்ட்ரிங், அதுக்கு அடுத்து இருக்க ஸ்ட்ரிங் பேர் ஏ ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங் டி ஸ்ட்ரிங், லாஸ்ட் இருக்கிறதுலே திக்காக இருக்க ஸ்ட்ரிங் பேர் ஜி ஸ்ட்ரிங். இஏடிஜி இதான் அந்த நாலு ஸ்ட்ரிங்கு. இதை எஜ்ஜுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இப்போ சாதாரணமாக இங்கிலீஷ் வேர்ட் எஜ் அதை வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மாற்றி இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க, இஏடிஜி எஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிங்கோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை டியூனிங்னு பார்க்கும்போது, இந்த மேலே இருக்க இந்த பெரிய பெக் இருக்குல்ல, இது வந்து ஒருவேளை டைட் பண்ணோன்னா டியூனோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும், இதை ரிவர்ஸில் சுற்றினோம்னா டியூனோட ஃப்ரீக்வன்சி குறையும். அதே மாதிரி தான் இந்த எல்லா பெக்குக்கும், இதை அப்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணும்போது அதிகமாகும், டவுன்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி குறையும். கீழே இந்த ஃபைன் டியூனர்ஸில் ரைட் சைடில் சுற்றும் போது ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், லெஃப்ட் சைடில் சுற்றும் போது ஃப்ரீக்வன்சி குறையும். அதாவது சவுண்டை வந்து டியூன் வந்து அதிகமாகணும்னா ரைட் சைடில் சுற்றணும், டியூன் கம்மியாகணும்னா லெஃப்ட் சைடில் சுற்றணும். இதுக்கு வந்து ஒரு ஆப்பை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை வச்சு டியூன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் வந்து ஸ்டார்ட் டியூனிங் கொடுத்துட்டு இந்த போ வச்சு நம்ம வாசித்தோம்னா, ஸ்டார்ட் டியூனிங் கொடுத்து வாசித்தோம்னா அதில் காமிக்கும், இப்போ ஜி வாசிக்கிறீங்களா ஏ வாசிக்கிறீங்களான்னு ஒரு ஒயிட் கலரில் காமிக்கும். அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க, தெரியும். இதை ஃபுல்லாக நான் ஆல்ரெடி ஏற்கனவே டியூன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோங்க. இது ஏ ஸ்ட்ரிங், இது ஈ ஸ்ட்ரிங், இது ஜி ஸ்ட்ரிங், சாரி இது டி ஸ்ட்ரிங், இது ஜி ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக எப்படி இதை ப்ளே பண்ணணும், எப்படி போ பேஸ் பண்ணணும், இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கணும்.